வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து உடுப்பி ஸ்டைல வந்து கொத்தவரங்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து சாந்தா ஸ்ரீனிவாசன் அவங்க தான் கேட்டி அமைச்சது. இது வந்து மேங்களூர்ல வந்து ரொம்ப ஸ்பெஷல். அதுக்கு என்னென்ன வேணும் எல்லாம் டீட்டெயிலா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்றேன் பாருங்க. இது வந்து பாடகை மிர்ச்சி, இது வந்து நார்மலா வந்து ரெட் சில்லி. அதாவது அங்க வந்து இதை வந்து பாடகை மிர்ச்சின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து இதை காஷ்மீரி சில்லின்னு சொல்றோம். அதை பத்தின டீட்டெயில்ஸ் நல்லா தெரிஞ்சுட்டு இன்னும் நல்லா சொல்றேன் நானு. இதுல ஒரு நாலு எடுத்துக்கோங்க. அப்புறம் ரெண்டு வரமிளகா எடுத்துக்கோங்க. காரத்துக்கு வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், கடுகு வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொப்பரை தேங்காய் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன், அப்புறம் கால் கிலோ அதாவது 250 கிராம் வந்து கொத்தவரங்காயை வந்து கட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சுருக்கேன். இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறத பாக்கலாம். நாம அடுப்புல வந்து கடாய் போட்டிருக்கேன், அது வந்து காஞ்சின்னு இருக்கு. நம்ம ட்ரையா வந்து வெந்தயம் யூஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு வந்து கொத்தவரங்காய் வாங்கியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து கசந்துரும். அதனால காய் எவ்வளவு இருக்கோ அது தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகா ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் வறுத்துருவோம். நம்ம இது லைட்டா மிளகா இப்போ வந்து கரண்டி வந்து ரொம்ப சத்தமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்காக வந்து வியூவர்ஸ்க்காக வந்து இப்ப மரக்கரண்டியை மாத்திட்டேன், முதல்ல மறந்து போய் எடுத்துட்டேன், நல்ல இப்ப மாத்திட்டேன். பாருங்க வறுபட்டுருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் பரட்டி விடுங்க இதுல இந்த சூப்லயே. பாருங்க தேங்காய், வரமிளகா, அதுக்கப்புறம் வெந்தயம் வறுத்து அரைச்சி பொடி பண்ணது. இது நம்ம கிட்ட அந்த பாடிகள் மிர்ச்சி இல்ல அப்படின்னு சொன்ன இல்ல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நார்மல் ரெட் சில்லி யூஸ் பண்ணிக்கலாம் காரத்துக்கு. அந்த கலருக்காக தான் நம்ம வந்து அந்த சில்லி யூஸ் பண்றோம், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி இப்ப அரைச்சி இந்த மசாலா இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நீங்க வந்து உருளைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு, அப்புறம் வந்து பிரெஞ்சு பீன்ஸ் இருக்குல்ல, இந்த காய்கறியும் இதுக்கு கொத்தவரங்காய்க்கு பதிலா இந்த காய்கறி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவை யூஸ் பண்ணியே இப்ப நான் வந்து அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன். தேங்காய் எண்ணெய் தான் பண்ணணும், அப்பதான் நல்ல வாசம் நல்ல டேஸ்ட். சோ தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த நார்மலா இது வந்து மேங்களூர் ஸ்டைல் தான், இது உடுப்பி ஸ்டைல்ல. இதுல வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்களாம். சோ அதனால வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணாதான் இந்த கொத்தவரங்காய் பொரியல் வந்து நல்லா டேஸ்டா வரும். அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்றேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருக்கும், கொஞ்சம் கரெக்டா கடுகு, கொஞ்சம் உளுத்த பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், பொரிஞ்சது பெருங்காயம் பொரிஞ்சிருச்சு, பொரிஞ்சதுக்கு அப்புறம் வேக வச்சிருக்க கொத்தவரங்காய், வேக வச்ச காய் போட்டு ஒரு பரட்டு பட்டினதுக்கு அப்புறமா அரைச்ச பொடி, காயில வந்து ஏற்கனவே உப்பு மஞ்சள் பொடி போட்டுதான் வேக வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து அந்த பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்டா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க சேர்த்துக்கலாம். காரம் உப்பு அதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து கொத்தமல்லி ஆப்ஷனல், வேணும்னா நீங்க போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன் நான். இப்போ நம்மளுடைய உடுப்பி ஸ்டைல் கொத்தவரங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கு. இதை வந்து நீங்க வந்து சூடான சாதத்துல நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். எதுக்கு வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடலாம், அதுவும் நல்லா இருக்கும் கண்டிப்பா. சாரி சாந்தா ஸ்ரீனிவாசன், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு, டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு. காரம் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த மிளகா போட்டிருந்தானே அந்த காரம் நல்லா தூக்கலாம் நல்லா தெரியுது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு லைக்ஸ் கமெண்ட்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட 2 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னொரு ரெசிபியோட முடிச்சுங்க.